Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BE, BTech, BArk, ME, MCA, MBA and MArk. Counseling code 1509. ஆஞ்சநேயர் உண்மையா இருந்தா தான் அங்க வந்து உட்கார முடியும். வேற யாராவது வேஷம் போட்டுட்டு வந்தவனா உட்காரலாம். இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த மதவாதத்தை தூண்டுறதுக்காக எல்லா இடத்துலையும் திணிக்கிறதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த பணம் ஓரளவுக்கு ஒழிச்சுட்டு ஆஞ்சநேயர் வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி நம்பிக்கை இருக்குது. இது நல்ல இனிஷியேட்டிவ் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஞ்சநேயருக்கு இன்னொரு சேர் கூட போட்டு கூட உட்கார வச்சு பார்க்கலாம், புரியுதா? இல்லைனா ஆஞ்சநேயருக்கு ஒரு ஷோவே கூட ஓட்டி காட்டலாம். ஆதிபுருஷ் படம் ரிலீஸ் ஆகும்போது ஆஞ்சநேயருக்காக தியேட்டர்ஸில் தனியாக ஒரு சீட் அலோகேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சீட்டு வந்து அவங்க ஒதுக்குறது அவருக்காக ஒதுக்குறாங்க, ஆனால் அந்த சீட்டில் அவர் வந்து உட்காருவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்னை கேட்டால் அது உட்கார மாட்டார்னு தான் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த ஆஞ்சநேயர் உண்மையாக இருந்தால் தான் அங்கே வந்து உட்கார முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் உண்மையாக இருந்தால் தான் அங்கே வந்து உட்கார முடியும். அப்போ அங்கே வேறு யாராவது வேஷம் போட்டுட்டு வந்து வேணால் உட்காரலாம். அதனால் அவர் எனக்கேட்டால் அவர் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஆஞ்சநேயர் உண்மையாக இருந்தால் தானே அங்கே வந்து உட்கார முடியும். அதுதான் என்னோடய கருத்து. சீட்டு ஒதுக்குற நல்லதுதான். சாமி எல்லா இடத்துல இருக்குது, எனக்கு கண்டிப்பாக வந்து படம்பாங்க சாமி, அதனால சீட்டு ஒதுக்குறான்னு பார்ப்பார். ஆனால் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது, தேவையெல்லாம் நம்மளே இல்லையே, அதனால் கண்டிப்பாக வருவார் ஆஞ்சநேயர். எவ்வளோ சாமி படம்லாம் வந்துக்குது, ஆனால் இந்த ஆஞ்சநேயருக்காக முருகருக்காக அந்த மாதிரி ஒதுக்குனதெல்லாம் வரலாறே கிடையாது. இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த மதவாதத்தை தூண்டுறதுக்காக எல்லா இடத்துலையும் திணிக்கிறதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்கலாம், அவங்கவுங்க நம்பிக்கையில் யாருமே தலையிட முடியாதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து இதை வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அது மூலிமா அந்த படத்து ஒரு விளம்பரத்தை தேடுறாங்க, அவ்வளோதான். ஒரு சீட்டுன்றது இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் அது. ஸோ இந்து மதப்படி நம்ம ஆஞ்சநேயர் வந்து நம்ம கடவுள். ஸோ அந்த படத்துக்கு தியேட்டரில் வருதுன்னும் போது அதுக்காக ஒதுக்கி நம்ம பார்க்குறது நல்ல விஷயம் தானே. அதுக்காக ஒதுக்குனா கண்டிப்பாக நாங்கள்லாம் போய் தியேட்டரில் தான் பார்ப்போம். ஆஞ்சநேயருக்குனா இப்படி வேஷம் போட்டவர், அதான் எப்படி வேஷ் ஒரு ஆள் வந்து உட்காருவாங்களா வேஷம் போட்டு? யாருமே இருக்க மாட்டாங்க. ஓ ஓகே ஓகே. இதை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அது அவங்களோட விஷ் போல் இருக்குது. இது நல்ல இனிஷியேட்டிவ் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டிவோஷ்னலாக இதை செஞ்சுருக்காங்க. இது பெரிய விஷயம், எல்லாரும் எல்லா தியேட்டர்ஸ்லேயும் அதை கொண்டு வரது ரொம்ப பெரிய விஷயம். சிங்கிள் தியேட்டர் தான் ஓகே, இது ரொம்ப இந்தியா லெவலில் பண்ணும் போது அவங்க பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். நாங்களும் அப்படி தான் நாங்களும் ஃபீல் பண்ணுறோம். அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. யோசிக்கிறதுக்கு பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெசேஜ் கூட. ஓகே, நல்ல விஷயம், பண்ணலாம், தப்பில்லை. ராமர் தானே நம்மளெல்லாம் மேலே கொண்டு போகிறோம், ஆஞ்சநேயர் தானே மேலே கொண்டு போகிறோம், நல்ல விஷயம், நல்லது தான். என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா ராமருக்கு வந்து ஆஞ்சநேயர் தான் வந்து ரொம்ப ஃபேவரேட். வந்து அதனால் வந்து பக்தர் ரொம்ப ஃபேவரேட் பக்தர்ன்றதுனால அவருக்கு அதை மாதிரி ஆஞ்சநேயருக்கு ஒரு சீட் விடுறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது அந்த மாதிரி சீட் விடுறதுனால நீங்கள் உங்களுக்கு எப்படி அது தோணுது? அது இல்லை, நம்ம வந்து அதனால் எதுவும் தப்பாக பெருசு தப்பு எதுவும் நடக்கலை. பாசிட்டிவாக அந்த ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன், இப்போ ரிவ்யூவில் கூட ப்ரொமோஷன் பண்ணுறது இல்லையா, அது மாதிரி வந்து இப்போ ஆஞ்சநேயருக்கு வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கவங்களாம் வந்து இன்னும் அட்ராக்ட் பண்ணி அந்த படத்துக்கு வந்து பார்ப்பாங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்ததுன்னா அந்த படத்தை ஒட்டி முஸ்லீம் கமல் பாதிச்சிருக்காரு, ஆனால் அந்த படத்தை எல்லா மக்களுக்கு மத்தியிலையும் பேசப்பட்டது, இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு. இதேமாரி தான் இந்த படத்தை வந்து ஆஞ்சநேயருக்காக கொடுக்கல, அந்த படம் ஓடணும், அந்த படத்து விளம்பரமாக இதை தேட்டரில் ஒரு ஒரு சீட்டுன்னு ஆஞ்சநேயருக்கு இன்னொரு சேர் கூட போட்டு கூட உட்கார வச்சு பார்க்கலாம், புரியுது? இல்லைனா ஆஞ்சநேயருக்கு ஒரு ஷோவே கூட ஓட்டி காட்டலாம். இதை தான் அவங்க விளம்பரத்துக்காக தான் இந்த படத்தை வந்து பண்ணுறாங்க. இந்த வாசகம் இவர் நல்ல விஷயம் தான், இது கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது தான். பிரபாஸ் கரெக்டான ரோல் தான், அவர் கரெக்டாக பண்ணுவார். அவர் பாகுபலிக்கு அப்புறம் கரெக்டாக ஃபிட் ஆகுறது இந்த ரோலுக்கு தான் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக இவர் நல்ல விஷயந்தான். அந்த படம் ஓரளவுக்கு ஒழிச்சுன்னா ஆஞ்சநேயர் வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி நம்பிக்கை இருக்குது. சில பேருக்கு இப்போ 2K கிட்ஸ்லாம் ராமர் யார் சீதை யாருன்னு ராமாயணமே என்னன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படம்லாம் வந்ததுன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ராமர் இருந்தார், சீதை இருந்தாங்க,
ஆஞ்சநேயர் இருந்தார், ஆஞ்சநேயர் ராமருக்காக என்ன பண்ணார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ இது படம் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். ஒரு சீட்டு கொடுக்குறது நல்ல விஷயம் தானே மேடம். ராமாயண காயத்தில் வந்து ஆஞ்சநேயர் வந்து முக்கியமான முக்கியமான கதாபாத்திரம் இல்லையா. அவருக்காக கொடுக்குற சீட்டு வந்து யாருமே அது வந்து வேணாம்னு சொல்ல முடியாது. நல்லது தான், அது விளம்பரம் தான் மேடம். ஏன்னா விளம்பரம் அந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் ஆஞ்சநேயர் கடவுள் வந்து உட்காருவார் அந்த இடத்துல, அதனால் நம்ம வந்து போகலாம் அப்படின்ட்டு ஒரு விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சொல்லி மக்களை வர வச்சு ஆஞ்சநேயர் சீட்டு இதுதான் காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய மூட நம்பிக்கையில் நிறைய பேர் வந்து இது வந்து ஆஞ்சநேயர் கொடுத்த சீட்டுன்னு சொல்லிட்டு விளம்பரத்துக்காக பண்ணுறதுனால எல்லா ஜனம் நிறைய வந்து பார்ப்பாங்கன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஐ கெஸ் பண்ணட்டும் அவங்க, அது லைக் அவங்க இஷ்டம். பிகாஸ் ஃப்ரம் அ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட நோ தே ஆர் ப்ரொமோட்டிங் தேர் ஓன் ஃபிலிம் ரைட். அண்ட் ஐ திங்க் அது அவங்க ரிலேட்டட் படமாக இருக்கிறதுனால தேல் பி இன்ட்ரெஸ்டட் டு சீ தட் அஸ் வெல். ஸோ யா தேர்ஸ் நோ ப்ராப்ளம் இருக்குது, அவங்க பண்ணலாம். யா அது வந்து ஒரு கடவுளோட படம் தானே. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது டிவோஷனலாக நல்லது தான். சயின்டிஃபிக்காக இது ஒரு இது கிடையாது, பட் ஆனால் ஒரு படமாக பார்த்தோன்னா அது ஒரு ஆஞ்சநேயர் கொடுக்குதா நல்லது தான். அது மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509.